அவர்களோடு கூட சேர்ந்து நீங்கள் என்ன பேசி கொண்டு போகிறீர்கள், என்ன காரியம் என்று கேட்கிறார். அவர்கள் மிகவும் துக்க முகத்தோடு கூட இருந்தார்கள். இயேசு இதை கேட்ட உடனே 25 வசனத்திலிருந்து வாசிக்கிறோம், வாசியுங்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, லூக்கா 24:25, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. தீர்க்கதரிசிகள் ஏன் இவ்வளவு துக்கமாக சொல்றாங்க? இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தரியா, அவரை சிலுவையில் அறிஞ்சு கொண்டுட்டாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியாதா? எங்கள் ஒரு சில ஸ்திரீகள் போய் பார்த்து அவர் உயிரோடு எழும்பினாரு அப்படின்னு சொல்றாங்க, அவர் தேவ தூதர் சொன்னாராம். அது மாத்திரமல்ல, எங்கள ஒரு சிலரும் போய் பார்த்தாங்க, அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட இடத்துல இல்லை. இவர் தான் இஸ்ரவேலுக்கு மீட்பை கொண்டு வருவார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இப்போது காரியம் இப்படி ஆகிவிட்டது. இயேசு உயிர்த்தெழுந்த செய்தி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது, சரீரத்தை காணவில்லை. ஒரு தேவ தூதன் தோன்றி இயேசு உயிரோடு எழும்பினார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனாலும் அவர்கள் துக்க முகத்தோடு இருக்கிறார்கள். இப்போ அந்த துக்கத்தை மாற்ற வேண்டும். இயேசு உயிரோடு எழும்பினார் என்பதை ஒரு தேவதூதன் சொன்னாலும் ஒரு எவிடன்ஸ், இப்போது அந்த சரீரம் காணப்படவில்லை, அது உண்மையானாலும் தெளிவாக அவருடைய உள்ளத்தில் இயேசு உயிரோடு எழும்பினார் என்பதை ஐயன் திரிபுரை நிரூபிக்க வேண்டும். எந்தவித சந்தேகத்துக்கும் இடமில்லாமல் நிரூபிக்க வேண்டும். அமெரிக்காவில் நடந்த ஒரு கொலை குற்றம், ஒரு குடும்பத்தில் இந்த மனைவி பிள்ளைகள் எல்லாரும் கொடூரமாக கொல்லப்படுகிறார். கணவன் மனைவியையும் பிள்ளைகளையும் காணவில்லை, மனைவி பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு எங்கே ஓடிவிட்டாள் என்று காவல் நிலையத்தில் புகார் செய்கிறான். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு குறிப்பிட்ட நாளிலே அந்த வீட்டிலே ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது, அவல குரல் கேட்டது என்றும் சொல்லுகிறார். புலன் விசாரணை செய்வதற்காக அந்த வீட்டை பார்வையிடுவதற்கு அந்த அதிகாரிகள் வருகிறார். வீடு நன்றாக சுத்தமாக பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது, அங்கே இருக்கிற நாற்காலி மேஜைகள் எல்லாம் நன்றாக பாலிஷ் போடப்பட்டிருக்கிறது, திரைச்சீலைகள் எல்லாம் சுத்தமாக புதிதாக இருக்கின்றன. கொலை நடந்த ஒரு வீட்டுக்குரிய ஒரு சுவடோ இரத்த துளிகளோ அந்த பொருட்கள் கொஞ்சம் அலங்கோலமாக சிதறி இருப்பதோ இரத்த கரைபடைந்த விரிப்புகளோ திரைகளோ கூட அங்கே இல்லை. ஆனால் இதுவே அந்த புலன் விசாரணைக்கு வந்த அதிகாரிகளுக்கு இந்த ஐயப்பாட்டை கூட்டியது, சந்தேகத்தை எழுப்பியது. இப்போது அவர்களுக்கு நன்றாக தெரிகிறது, இந்த வீட்டிலே கொலை நடந்திருக்கலாம் என்று, ஆனால் நிரூபிக்க முடியவில்லை. அமெரிக்காவில் உள்ள இந்த புலன் விசாரணை செய்கிறவர்களிடத்திலே ஒரு திரவம் உண்டாம், அதன் பேர் லூமினல் என்று சொல்லுவார்கள். இந்த லூமினல் என்ற திரவத்தை ஒரு இடத்துல ஸ்ப்ரே பண்ணும்போது பெயிண்டோ பாலிஷோ போட்டு அதை மறைத்திருந்தாலும் கரை தெரியாதபடிக்கு அதை கழுவி இருந்தாலும் இந்த லூமினல் என்ற திரவம் அந்த இடத்துல பட்ட உடனே மறைந்திருக்கிற பெயிண்டை ஒரு ஃப்ளோரசன்ட் ரோஸ் கலரிலே அது வெளியே கொண்டு வந்து விடுமா.
வீட்டிலே அங்கே இருந்த மேஜை நாற்காலிகளிலே அந்த லூமினல் என்ற அந்த திரவத்தை ஸ்ப்ரே பண்ண ஆரம்பித்தார். பயங்கரமாக சுவரிலிருந்து தரையிலிருந்தெல்லாம் அங்கெங்கே இந்த இரத்த கரைகள் வெளியே வர ஆரம்பித்தது. கொலை குற்றம் நிரூபிக்கப்பட்டது. சில வேளைகளிலே நமக்கு சில காரியங்கள் தெரிந்திருந்தாலும் சில சான்றுகள் தான் சரியான ஒரு தீர்ப்பை வழங்க முடியும். ஜாஸ் மெக்கோடல் என்ற ஒரு பரிசுத்தவான் ஒரு நூலை எழுதியிருக்கிறார், எவிடென்ஸ் தட் டிமேண்ட்ஸ் வெர்டிக்ட், தீர்ப்பை வழங்க வைக்கிற சான்றுகள், தீர்ப்பை வழங்க வைக்கிற சில சான்றுகள் வேண்டும். இயேசு உயிரோடு எழும்பினார் என்பதை அந்த ஸ்திரீகள் வந்து சொல்லுகிறார்கள், அது துக்கத்தை மாற்ற முடியவில்லை. கல்லறை காலியாக இருக்கிறது, அவர் வைத்த இடத்திலே அவர் இல்லை என்பதை அப்போஸ்தலர்களும் வந்து சொல்லுகிறார்கள், அதுவும் ஒரு முழுமையான தீர்ப்பாக அமைய முடியவில்லை. பிரியமானவர்களே, இப்போது இயேசு அவருடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு மந்தத்தை மாற்ற விரும்புகிறார். அவருடைய இருதயத்திலே ஒரு மந்த நிலை இருக்கிறது. ஒரு பக்கம் உயிர் தெழுந்தார் என்ற செய்தி வந்திருக்கிறது, இயேசு உயிரோடு எழும்பினார் என்ற செய்தி துக்கத்தை மாற்றுவதற்கு பதிலாக இன்னும் கலக்கத்தை கூட்டியிருக்கிறது. இயேசு உயிரோடு எழும்பினார் என்று அவர்களுக்கு தெரிகிறது, ஆனால் இருதயம் அதை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இயேசு உயிரோடு எழும்பினார் என்று அறிந்திருக்கிறோம், தெரியும், ஆனாலும் சில வேளைகளிலே நம்முடைய மகிழ்ச்சி கொஞ்சம் மந்தமாக இருக்கிறது. மந்த இருதயம் உள்ளவர்கள் என்று அவர்களை சொல்லுகிறார். வயிற்றிலே மந்தம் வந்துவிடும். மந்த வயிற்றில் இருக்குமானால் மகிழ்ச்சியாக உற்சாகமாக இருக்க முடியாது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள மந்தத்தை அவர் மாற்ற விரும்புகிறார். அதற்காக இயேசு கிறிஸ்துவை குறித்து பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன பகுதிகளை எல்லாம், மோசேயின் நாள் முதற்கொண்டு எல்லா சீஷர்களும் சொன்ன தீர்க்கதரிசன பகுதிகளை அவர்களுக்கு விளக்கி காட்ட ஆரம்பிக்கிறார். என்னென்ன தீர்க்கதரிசன பகுதிகளை எப்படி எப்படி விளக்கினார் என்று தெரியவில்லை. தீர்க்கதரிசன பகுதிகளை எல்லாம் அவர்களுக்கு அவர் விளக்கி காண்பிக்கிறார். அவர் விளக்கி காட்ட காட்ட அந்த மந்த இருதயம் புதுப்பிக்கப்பட்டு கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. காலியான கல்லறையை காட்டிலும் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற ஒரு செய்தியை ஒரு தேவதூதனே இறங்கி வந்து சொன்னதை காட்டிலும், இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று உடனிருக்கிற சகோதர சகோதரிகள் வந்து சொன்னாலும் கூட மாறாத ஒரு மந்த நிலை. தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்ட மேசியா இந்த இயேசுதான் என்பதை இவர் அவர்களோடு கூட நடந்து கொண்டே விளக்கி சொல்ல சொல்ல அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. அப்போஸ்தலர் 2:23 இப்படியாக வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2:23, அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும், தேவன் டிட்டர்மினேட் கவுன்சில், நிர்ணயித்திருந்த ஆலோசனை, அவர் டிட்டர்மின் பண்ணி இருந்தார், நிர்ணயித்திருந்தார், அவர் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியும், அவருடைய முன்ன அறிவிப்பின்படியேயும், தேவனுடைய நிர்ணயித்திருந்த முன் அறிவின்படியேயும்,
ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்க, அந்த இயேசுவை தேவன் ஒப்பு கொடுத்தார். அவருடைய வாழ்க்கையில் எதுவும் ஒரு ஆக்சிடென்டாக நடந்து விடவில்லை. இதை எல்லாவற்றையும் தேவன் முன் அறிந்திருந்தார். பிரியமானவர்களே, 40:7 வாசிக்கிறோம், இதோ என்னை குறித்து புஸ்தக சுருளிலே எழுதியிருக்கிற, அது சங்கீதக்காரனை குறித்து அல்ல, மேசியாவை குறித்து புஸ்தக சுருளிலே வேதத்திலே எழுதியிருக்கிறது. அதனால இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும் முன்பாக அவர் பிதாவோடு கூட உரையாடுகிறார். எபிரேயர் 5 வாசிக்கிறோம், இயேசு பிதாவை பார்த்து சொல்லுகிறார், அப்பா பிதாவே, இதோ நான் வர்றேன். காளையினுடைய பலி ஆட்டுக்கடாவினுடைய பலி எல்லாம் அவன் திருப்தி படுத்தலை, என்னை குறித்து புஸ்தக சுருளிலே எழுதி இருக்கிறது. என்னை குறித்து எது எழுதி இருக்கிறதோ அதை நிறைவேற்றுவதற்காக நான் வருகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 19:10 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சியே தீர்க்க தரிசனத்தின் ஆவி. இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியே தீர்க்க தரிசனத்தின் ஆவி என்று. லூக்கா 24:44 இயேசுவே மீண்டுமாக துக்கமுகமாக இருந்த தம்முடைய சீடர்களிடத்திலே சொல்லுகிறார், வாசியுங்கள், லூக்கா 24:44 அவர்களை நோக்கி, இயேசு தம்முடைய சீடர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும், மோசேயினுடைய நியாய பிரமாணத்திலும், தீர்க்க தரிசிகளின் ஆகமங்களிலும், தீர்க்க தரிசியினுடைய ஆகமங்களில், ஏசாயா, எரேமியா, எசேக்கியல், தானியேல், மீகா, மல்கியா போன்ற தீர்க்க தரிசிகளின் ஆகமங்களிலும், சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதி இருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று, என்னை குறித்து எழுதி இருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று. இந்த ஒரு தனி மனிதன், நாசரேத்திலே யோசேப்பு மரியாள் என்ற குடும்பத்திலே பிறந்த ஒரு தனி மனிதன், இந்த ஒரு தனி மனிதனை குறித்து மோசே எழுதியிருக்கிறாராம், தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதப்பட்டிருக்கிறதாம், சங்கீதங்களில் எழுதப்பட்டிருக்கிறதாம். இந்த ஒரு மனிதனை பற்றி எழுதப்பட்டவைகள் எல்லாம் ஒருவருடைய வாழ்க்கையிலே நிறைவேற இருக்கும் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய உண்மையாக சத்தியமாக உண்மைக்கும் மேற்பட்டதாக இருக்க முடியும். பிரியமானவர்களே, மோசே சொல்லியிருக்கிறார், எரேமியா, ஏசாயா போன்ற தீர்க்கர்கள் சொல்லி இருக்கிறார்கள், தானியேல் சொல்லி இருக்கிறார், தாவீது சொல்லி இருக்கிறார், அவர்கள் சொன்ன அநேக காரியங்கள் இந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே துல்லியமாக நிறைவேறி இருக்க முடியுமானால் இந்த மனிதன் யார்? அவைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் என்ன? இந்த மோசே தீர்க்கர்கள் சொன்னவைகள் எல்லாம் ஒரு மனிதனை நிறைவேறக்கூடிய வாய்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்க முடியும் என்ற எண்ணம், கேள்வி நமக்குள்ளே வருகிறது. பிரியமானவர்களே, கணிதத்திலே தியரி ஆஃப் ப்ராபபிலிட்டி, வாய்ப்புக்கூர் கோட்பாடு, வாய்ப்புகள் எப்படி எப்படி இருக்கின்றன என்று வகையறுக்கிற ஒரு தியரி, ஒரு கோட்பாடு உண்டு. ஆங்கிலத்திலே the probability, தியரி ஆஃப் ப்ராபபிலிட்டி என்று சொல்லுவார்கள். உங்களிலே ஒரு சிலர் அதை கல்லூரியிலே பள்ளியிலே படித்திருக்கலாம். பிரியமானவர்களே, ஒரு கணித பாடம் எடுப்பதற்காக அல்ல, இந்த வாய்ப்புக்கு கோட்பாட்டினை, தியரி ஆஃப் ப்ராபபிலிட்டினை கொஞ்சம் எளிமையாக சொல்றேன். ஒரு 5 காயின் இருக்குது, ஒரு காயின், இந்த காயினை சுண்டி போட்டால் தலை வருமா, பூ வருமா,
என்ற ஒரு கேள்வி கேட்டால், ஒன்று தலை வரலாம் இல்லை பூ வரலாம், ரெண்டுல ஒன்று நடக்கும். தலையா பூவா என்று கேட்டால் ரெண்டுல ஒன்று நடக்கும். தலை தான் வரணும் அப்படின்னு சொன்னா அந்த சான்ஸ் ஒன்னுல ரெண்டு, சாரி ரெண்டுல ஒன்று, 50% தலை வரலாம், தலை வராம கூட போகலாம். ஒருவேளை ரெண்டு காயின்ஸ் இருக்கு, இந்த ரெண்டு காயின்லையும் தலை தான் வரணும் அப்படின்னா, ஒரு காயின்ல தலை வரலாம், ஒரு காயின்ல வால் வரலாம், இல்லை இந்த ரெண்டு காயின்லையும் வால் வரலாம், இல்லை ஒரு காயின்ல வால் ஒரு காயின்ல தலை, தலை வால் மாறி மாறி வரலாம். அப்படி எத்தனை வாய்ப்பு இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு காயினை சுண்டி போட்டா எத்தனை வாய்ப்புகள் வரலாம், தலை தலை கால் வாலு வாலு தலை வாலு வாலு தலை, அப்படி எத்தனை வாய்ப்புகள் வரலாம், நாலு வாய்ப்புகள் வரலாம். அப்ப வாய்ப்புகள் என்று சொன்னா கண்டிப்பா ரெண்டுமே தலையா தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு, நாலுல ஒரு வாய்ப்பு. புரியுதா, புரிஞ்சிருச்சா? ரெண்டுமே தலையா தாங்க இருக்கணும் அப்படின்னா நாலு வாய்ப்புல ஒரு வாய்ப்பு தான், ரெண்டும் எப்படி வர முடியும், தலையா வர முடியும். புரிஞ்சிச்சுன்னு சொல்றங்க கை வைத்து கேட்டுங்க. புரியாதங்க கவலைப்படாதீங்க, முடிஞ்சவன புரிஞ்சுகிட்ட கேட்டுருங்க. பிரியமானவர்களே, ரெண்டு காயின் இருக்கு, அதை சுண்டி போட்டோம்னா ஒன்று ரெண்டு காயின்லையும் தலை வரும், இல்லைனா ஒரு காயின்ல தலை வரும் ஒரு காயின்ல பூ வரும், இல்லைனா ஒரு காயின்ல முதல் காயின்ல பூ வரும் ரெண்டாவது காயின்ல தலை வரும், இல்லைனா ரெண்டு காயின்லையும் பூ வரும். இதான் நாலே வாய்ப்பு தான். ஆனா ரெண்டு காயின்லையும் தலை வரணும்னு சொன்னா நாலுல ஒரு வாய்ப்பு தான், ரெண்டு காயின்லையும் என்ன வர முடியும், தலை வர முடியும். இது ரொம்ப எளிமையானதுதான். இதுவும் நீங்க புரியலன்னு சொன்னா நான் இன்னொரு தடவை பிஎட் படிச்சுட்டு வந்துடுறேன், எப்படி ஐயா இதை புரிய வைக்கிறது அப்படின்னு. சரி, இப்ப ரெண்டு காயினுக்கு பதிலாக மூணு காயின் இருக்கு, மூணு அஞ்சு ரூபா காயின் இருக்கு. இந்த மூணு காயினையும் சுண்டி போடும்போது தலை தான் வரணும் அப்படின்னு சொன்னா அது எட்டுல ஒரு வாய்ப்பு. எட்டுல ஒரு வாய்ப்பு தான் ரெண்டு மூணு காயின்லையும் தலை வர முடியும். இதெல்லாம் வாய்ப்பு கோட்பாடு என்று சொல்லுவார். ஒரு காயினுக்கு ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் தலையா பூவா, தலையா பூவாதான். இதுல நாலு காயினை சுண்டி போட்டோம்னு சொன்னா நாலு காயின்லையும் தலை வரக்கூடிய வாய்ப்பு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணுல பதினாறுல ஒரு வாய்ப்பு தான் வரும். நாலு காயின் வரிசையா தலை சுண்டி சுண்டி போடுற நாலு காயின், நாலு காயினும் தலையா வந்து சேரணும்னா பதினாறு வாய்ப்புல ஒரு வாய்ப்பு தான் அப்படி அடையும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இது ஒரு காயினை சுண்டி போடும்போது அது ரெண்டே பக்கம். இப்ப நான் இன்னும் ஒன்னு சொல்றேன், ஏற்கனவே குழம்பி இருப்பீங்க, இப்ப நல்லா குழம்புவீங்க. இந்த தாயம்லாம் விளையாடுறதுக்கு ஒன்று கூலிக்கு போடுவீங்களே, இங்கிலீஷில் டைஸ்ம்பாங்க, தமிழில் என்ன சொல்லுவாங்க, தாயக்கட்டை அப்படிதானா தாயம். சரி, அதில் சிலது இப்படி சதுரம் இருக்கும், கன சதுரத்தில் இருக்கும், அதில் எத்தனை பக்கம் இருக்கும், ஆறு பக்கம் இருக்கும். ஒரில் ஒரு புள்ளி வச்சுருப்பாங்க, ரெண்டு புள்ளி வச்சுருப்பாங்க, மூணு அந்த பக்கம், நாலு அஞ்சு ஆறுன்னு இருக்கும். இப்படி குலுக்கி போட்டோம்னா ஒன்று விழணும், ஒன்று விழலாம், ரெண்டு விழலாம், மூணு விழலாம், நாலு விழலாம், அஞ்சு விழலாம், ஆறு விழலாம், எனக்கு ஒன்று தான் விழணும், தாயம் விழணும் அப்படின்னா இது ஒன்றில் ஆறு.
ஒன்னுல ஆறுல ஒரு வாய்ப்பு தான் ஒன்னு விழ முடியும், இல்ல ரெண்டு விழலாம், மூணு விழலாம், நாலு விழலாம் இல்லையா? ஆறுல ஒரு வாய்ப்பு தான் ஒன்னு விழ முடியும். பொதுவா எத்தனை தாயம் வச்சிருப்போம்? ரெண்டு தாயம் வச்சிருப்போம். ரெண்டு தாயத்தையும் குலுக்கி போடுவேன்யா. ஆனா ரெண்டு தாயத்திலையும் நான் குலுக்கி போடும்போது மேல ஒண்ணுதான் வரணும். ரெண்டு தாயத்திலையும் ஒன்னு ஒண்ணுன்னு இருக்கணும்னா பிரியமானவர்களே, அது கணக்கின்படி 36 வாய்ப்புகள்ல ஒரு வாய்ப்பு தான் அப்படி கிடைக்கும். 36 வாய்ப்புகள்ல ஒரே ஒரு வாய்ப்பு தான் அப்படி கிடைக்கும். இப்ப நான் அதுல நிறைய கண்டிஷன் போட ஆரம்பிக்க, என்ன கண்டிஷன் போடுறேன்? நான் குலுக்கி குலுக்கி போடுவேன். நான் மூன்றாவது குலுக்கும் போது மாத்திரம்தான், நான் மூன்றாவது குலுக்கும் போது மாத்திரம்தான் ரெண்டும் ஒன்னு ஒன்னா இருக்கணும். முதல் தடவை குலுக்கும் போது வரக்கூடாது, அஞ்சாவது தடவை குலுக்கும் போது வரக்கூடாது, மூன்றாவது தடவை நான் குலுக்கி போடும்போதுதான் அது ஒன்று ஒன்று மேல வரணும் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் அந்த பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் கூடிக்கொண்டே போகும். பல்லாயிரக்கணக்கான வாய்ப்புகளின் மத்தியிலே தான் என்னுடைய கண்டிஷன்ஸ் நிறைவேற முடியும் என்பது சாதாரண நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கிற ஒரு காரியம். பிரியமானவர்களே, இது ஒரு பாடமாக கூட இருக்கிறது. ஸ்டோனர் என்ற ஒரு பெரிய கணித மேதை சில ஆராய்ச்சிகளை செய்து அமெரிக்காவில் உள்ள அறிவியல் கழகத்தினிடம் அவருடைய ஆராய்ச்சியை கொண்டு சமர்ப்பிக்கிறார். பிரியமானவர்களே, அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவு எப்படியாக இருக்கிறது? ஒருவேளை அந்த கணிதத்தை முழுமையாக உங்களால் விளங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கலாம். அதற்காகத்தான் இதை லேசாக நான் சொல்லிக் கொடுத்தேன். இயேசு பிறந்த அந்த காலகட்டத்திலே பெத்லகேமிலே ஒரு ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு, இயேசு பிறந்த நாட்களிலே பெத்லகேம் என்ற ஊரிலே ஒரு ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு அவர் கண்டுபிடித்திருக்கிறார். துல்லியமாக 2.8 × 10^5 என்று சொல்லி, 10^5 என்று சொன்னால் 1 × 5 = 0, 1 × 5 = 0 என்று சொன்னால் அது 100,000 குறிக்கிறது. அதாவது 300,000 வாய்ப்புகளிலே பெத்லகேமிலே முன்னறிவிக்கப்பட்டபடி ஒரு ஆண் பிள்ளை பிறப்பது 300,000 ஒரு வாய்ப்பு தான். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பற்றி மாத்திரம் 8 முக்கியமான தீர்க்க தரிசனங்களை அவர் எடுக்கிறார். இந்த மேசியா பெத்லகேமிலே பிறப்பார் என்று மீகா தீர்க்க தரிசி சொல்லி இருக்கிறார். இந்த மேசியா எருசலேமினுடைய மதில்கள் எடுப்பித்து கட்டப்படுவதற்கான கட்டளை பிறந்ததிலிருந்து இத்தனை ஆண்டுகள் கழித்து பிறப்பார் என்று தானியேல் சொல்லி இருக்கிறார். இந்த மேசியா ஆபிரகாமுடைய வம்சத்திலே வருவார். ஆபிரகாமுக்கு அநேக பிள்ளைகள், அதில் ஈசாக்கினுடைய வித்தாய் இருப்பார். ஈசாவுக்கு 2 பிள்ளைகள், அந்த 2 பிள்ளைகளிலே யாக்கோபுடைய வம்சத்திலே வருவார். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள், அந்த 12 பிள்ளைகளிலேயும் யூதாவினுடைய கோத்திரத்திலே அவர் வருவார். யூதாவுக்கு எத்தனையோ பிள்ளைகள், வம்சம் பெருகிவிட்டது. இந்த யூதாவுடைய கோத்திரத்திலும் தாவீது என்ற ஒரு ராஜா இருந்தார். அந்த தாவீதினுடைய வம்சத்திலே இந்த மேசியா வருவார், இந்த காலத்திலே வருவார், இந்த இடத்திலே வருவார், இந்த கோத்திரத்திலே வருவார் என்றெல்லாம் சொல்லப்பட்ட 8 தீர்க்க தரிசனங்கள். இந்த 8 தீர்க்க தரிசனங்களும் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால் எத்தனை வாய்ப்புகள் இருக்க வேண்டுமாம்? 10^15 வாய்ப்புகள் என்று அவர் கணக்கிட்டிருக்கிறார்.
பிரியமானவர்களே, ரெண்டு தாயக்கட்டையை உருட்டும் போது ரெண்டுமே தாயம் வர வேண்டும் என்று சொன்னால் 36 வாய்ப்புகளிலே ஒரு வாய்ப்பு என்று பார்த்தோம். அதில் சில நிபந்தனைகளை சேர்த்தால் அந்த எண்ணிக்கை நம்மால் விளங்கி கொள்ள முடியாது என்று பார்த்தோம். இந்த 8 தீர்க்க தரிசனங்களும் ஒரு தனி மனிதனிலே நிறைவேற வேண்டும் என்றால் அந்த வாய்ப்புகள் 17 என்று கணக்கிட்டிருக்கிறார். பத்தின் அடுக்கு 17 என்று சொன்னால் 1 போட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17 இத்தனை வாய்ப்புகளிலே ஒரு வாய்ப்பு தான் அந்த 8 தீர்க்க தரிசனங்களும் அந்த காலத்திலே ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே நிறைவேற முடியுமா? எவ்வளவு பயங்கரமா இருக்கு பாருங்க. பிரியமானவர்களே, இந்த பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அந்த மேசியா தான் இயேசு கிறிஸ்து என்ற தனி நபரிலே நிறைவேறி இருக்கிறது என்பதற்கு இதுவரைக்கும் 456 பழைய ஏற்பாட்டு சான்றுகளை கண்டுபிடித்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட மேசியா இயேசுதான் என்பதற்கு 456 சான்றுகளை எடுத்திருக்கிறார். இந்த 456 தீர்க்க தரிசனங்களிலே 48 தீர்க்க தரிசனங்கள் மேஜர் ப்ராஃபசி, முக்கியமான தீர்க்க தரிசனம் என்று சொல்லப்படுகிறது. மேஜர் ப்ராஃபசி என்று சொன்னால், பிரியமானவர்களே, இயேசு பெத்லகேமிலே பிறப்பார். அப்படி வஸ்திரத்தின் மேலே சீட்டு போடுவார்கள். ஒரு ஐஸ்வர்யவானுடைய கல்லறையிலே அடக்கம் பண்ணப்படுவார். மேசியாவை வெட்டுவே, நாடுகள் சிதறடிக்கப்படும் என்றெல்லாம் சொல்லப்பட்ட மிக தெளிவான 48 தீர்க்க தரிசனங்களை 456 தீர்க்க தரிசனங்களிலே பிரித்து இருக்கிறார். ஸ்டோனர் கணக்கிட்டிருக்கிறார் இந்த 48 தீர்க்க தரிசனங்களும். இந்த 48 தீர்க்க தரிசனங்களும் ஒரே மனிதனுடைய வாழ்க்கையிலே 4 நாணயத்தையும் சுண்டி போட்டால் 4 ஹெட்டு தான் வரணும் அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த 48 தீர்க்க தரிசனங்களும் எல்லா நிபந்தனைகளோடு கூட ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் அதற்கான வாய்ப்புகள் 10 அடுக்கு 157 10 அடுக்கு 17 நமக்கு தலை சுத்துது. 10 அடுக்கு 157 வாய்ப்புகளிலே தான் இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே நிறைவேற முடியும். இந்த 10 அடுக்கு 157 ஸ்டோனர் இன்னுமாக விளக்குகிறார். புரிந்து கொள்வதற்கு கடினமாகத்தான் இருக்கும், ஆனால் கல்விமான்கள், புரிந்து கொள்ளக்கூடியவர்கள், நீங்கள் ஆணித்தரமா இதை நம்புவதற்காக மாத்திரமல்ல எடுத்து சொல்லுவதற்காகவும் இதை நான் உங்களுக்கு விளக்கி கொண்டிருக்கிறேன். இந்த 10 அடுக்கு 157 விளக்குவதற்கு ஒரு அங்குல நீளம் உள்ள ஒரு சின்ன கோடு, ஒரு அங்குலம்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு அங்குல நீள கோடுல அணுவை விட சிறியது எலக்ட்ரான். அணுவுக்குள்ள இருக்கிறது எலக்ட்ரான், அணுவை பிளந்தால் இருப்பது எலக்ட்ரான். இந்த 1 இன்ச் சின்ன கோட்டுக்குள்ள 25 × 10 அடுக்கு பிரியமானவர்களே 15 எலக்ட்ரானை வைக்கலாமா? 10 அடுக்கு 15 எலக்ட்ரானை இந்த ஒரு சின்ன இன்ச்சில் வைக்கலாமா?
இத ஒரு நிமிஷத்துக்கு ஒன்னு ரெண்டு மூணுன்னு 250 வரைக்கும் கவுண்ட் பண்ணி, ஒரு நிமிஷத்துல 250 கவுண்ட் பண்ணி மூச்சு விடாம ராத்திரியும் பகலும் 250 கவுண்ட் பண்ணா இந்த 10^15 எலக்ட்ரானை கவுண்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுமா? 1,90,00,000 வருஷம் ஆகுமா, இல்லைன்னா ஏறத்தாழ 2,00,000,000 வருஷம் ஆகுமா. யார் 2,00,000,000 வருஷம் உயிரோட இருந்து ஒரு அங்குலத்தில் இருக்கிற எலக்ட்ரானை கவுண்ட் பண்ண முடியுமா என் மனுஷனால? என்னமோ ஆண்டவரை பாக்கெட்ல போட்ட மாதிரி ப்ரூ காடுங்கிறனே, ஒரு இன்ச்சில் இருக்கிற எலக்ட்ரான் எத்தனை ப்ரூவ் பண்ணட்டுமே? ஒரு அங்குலத்தில் இருக்கிற எலக்ட்ரான் உன்னால கவுண்ட் பண்ண முடியுமா? பிரியமானவர்களே, ஸ்டோனருடைய இந்த கண்டுபிடிப்பை எதிர்த்து பேச இன்றைக்கு ஆள் கிடையாது. மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து தேவன் என்பதற்கு விஞ்ஞான ரீதியாக அறிவுபூர்வமாக கோடான கோடி சான்றுகள் இருக்கின்றன. பிரியமானவர்களே, ஸ்டோனர் இப்படியாக அதை முடிக்கிறார். A man who rejects Christ as the Son of God is rejecting a fact proved perhaps more absolutely than any other fact in the world. A man who rejects Christ as the Son of God, Yesu Christan devanudaiya kumaran maamsathile velippatta devan endrai oruvan niragarippaneyanal அவன் ஒரு பெரிய உண்மையை நிராகரிக்கிறான். எப்படிப்பட்ட உண்மை? உலகத்திலே சொல்லப்பட்ட எல்லா உண்மைகளை காட்டிலும் பூரணமான ஒரு உண்மையை அவன் நிராகரிக்கிறான். கல்லறை காலியாக இருக்கிறது. கல்லறையில் இருந்த சரீரம் இல்லை. தேவ தூதர்கள் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, ஆனால் இவருடைய இருதயம் மந்தமாக இருக்கிறது. ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நம்ப முடியவில்லை. இயேசு உயிரோடு எழும்பினார் என்பதை அவர்களுக்கு நிரூபிக்கும்படியாக இவ்வளவு பெரிய சான்றுகளை இப்படி பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறதே, இப்படி பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறதே என்று சொல்ல சொல்ல அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. பிரியமானவர்களே, எல்லா சான்றுகளையும் விளக்கி சொல்ல நேரம் இல்லை, சொல்லவும் முடியாது. அது மாத்திரமல்ல, இயேசு என்னென்ன சான்றுகளை சொன்னார் என்று தெரியவில்லை. பழைய ஏற்பாட்டிலே மேசியாவை பற்றி சொல்லப்பட்ட 5 சான்றுகளை மாத்திரம் உங்களுடைய பக்தி விருத்திக்காக சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். முதலாவது ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பிப்போம். ஆதியாகமம் 3:15. ஆதியாகமம் 3:15 வாசியுங்கள். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை, இல்லாவிட்டால் அது உன் தலையை நசுக்கும். நீ அவர் குதிங்காலை, இல்லாவிட்டால் அந்த வித்தினுடைய குதிங்காலை நசுக்குவாய் என்றார். ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளும் மீறுதலுக்குட்பட்டு பாவம் செய்திருக்கிறார். இப்போது தேவன் அவர்களை அன்பாய் விசாரித்து அவர்களுக்கு ஆறுதலான ஒரு காரியத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார். அவர்களை வஞ்சித்த அந்த பழைய சர்ப்பத்தை பார்த்து சொல்லுகிறார், கண்டிப்பாக உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அங்கேயே ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறது. புருஷனுடைய வித்து அல்ல, புருஷன் மனைவிக்கு பிறக்கிற ஒரு குழந்தை அல்ல, ஸ்திரீக்கு பிறக்கிற ஒரு குழந்தை. மோசே கற்பனை பண்ணி எழுதியிருந்தால் ஆண் பெண் விரவு இல்லாமல் ஸ்திரீக்கு ஒரு குழந்தை பிறக்க முடியுமா?
மோசையால் அதை கற்பனை செய்ய முடியுமா? ஆண் பெண் உறவு இல்லாமல் ஒரு பூ காயாக மாறாது, கனி வராது, ஒரு மிருகம் குட்டி போடாது. ஆண்பரின் உறவு இல்லாமல் மனிதனுக்கு ஒரு குழந்தை பிறக்க முடியும் என்று மோசையாலே கற்பனை செய்யவும் முடியாது. அங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், ஸ்திரீயினுடைய வித்து என்று. ஒருவேளை இப்படி நீ ஸ்திரீயை வஞ்சித்து விட்டாய், ஸ்திரீயினுடைய வித்து உன்னை கொன்று போடும், தலையை நசுக்கும்பாரு என்று சொன்னாலும் புரிந்து கொள்ளலாம். உன் தலையை நசுக்குகிற அந்த வித்தை, அந்த வித்தினுடைய குதிங்காலை நீ நசுக்குவாய். ஸ்திரீயை வஞ்சித்த சர்ப்பத்தை நசுக்குகிற அந்த வித்துக்கு குதிங்கால் இருக்கும் என்றும், அந்த குதிங்காலை சாத்தான் நசுக்குவான் என்றும் மோசே கற்பனை செய்ய முடியுமா? வீர தீரமாக அந்த வித்து சாத்தானை அழிக்கும் என்றால் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் சாத்தானும் அந்த வித்தினுடைய குதிங்காலை நசுக்குவான் என்று ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது. பிரியமானவர்களே, காவல்துறையிலே ஒரு விசாரணை கைதியை அவனுக்கு அதிகமான வலியை உண்டாக்க வேண்டும் என்றால் ஒரு மேஜையில் அவனை படுக்க வைத்து அவனுடைய கால்களை கட்டி அவனுடைய குதிங்காலில் லத்தியாலே அடிப்பார்களாம். குதிங்கால லத்தியாலே அடிக்கும்போது அந்த வேதனை உச்சந்தலை மட்டுமாக ஜிவ் என்று ஏறுமா? குதிங்காலை நசுக்கும்போது அவ்வளோ வேதனை உண்டு. இப்படி சாத்தான் அந்த வித்தியினுடைய குதிங்காலை நசுக்குவான் என்று ஏறத்தாழ இயேசு பிறப்பதற்கு 4500 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தீர்க்க தரிசனம் இருக்க முடியுமா? ஒரு தீர்க்க தரிசனம் இருக்க முடியுமா? பிரியமானவர்களே, இயேசு சிலுவையில் பாடுபடுவார் என்று அன்றைக்கு மோசேக்கு தெரியுமா? இந்த தீர்க்க தரிசனம் இயேசுவில் நிறைவேறுகிறதை மத்தேயு 1:20 வசனத்தில் வாசிக்கிறோம். காபிரியல் தேவதூதன் யோசேப்படத்தில் சொல்லுகிறார், அவள் கற்பவதியாக இருக்கிறதை குறித்து சந்தேகப்படாது, இது மனுஷனால் உண்டான ஒரு தொடர்பு அல்ல, அவள் பரிசுத்த ஆவியினாலே கற்பவதி ஆகியிருக்கிறார். அவளுக்குள்ளே பிறப்பது ஸ்திரீயினுடைய வித்து. பிரியமானவர்கள், இந்த கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு விரோதமாக எழும்பின பவுல் கிறிஸ்தவ மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்தவர். ஒரு தச்சனுடைய வீட்டிலே பிறந்து வளர்ந்தவன் தேவனாய், எவ்வளவு பெரிய தேவ தூஷணம் என்று சீறி எழுந்தவன் ஒரு காலகட்டத்தில் இயேசுவை பற்றி சொல்லுகிறான். கலாத்தியர் 4:4 வசனத்திலே ஸ்திரீயில் பிறந்தவர், மேட் ஆஃப் அ உமன், ஸ்திரீயினால் உண்டானவர். பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாக இருந்த பாவத்தை, நமக்கு விரோதமாக இருந்த சாபத்தை அழிக்கும்படியாக இந்த வித்து இந்த உலகத்துக்கு வந்தது. சிலுவையில் அவருடைய குதிங்கால் நசுக்கப்பட்டது. இந்த இயேசு நம்முடைய விமோசகர். ஆதாமுக்குள்ளாக நாம் செய்த மீறுதலிலிருந்து நம்மை மீட்கும்படியாக, எதற்கு கீழ்பட்டிருக்கிறோம் அதற்கு அடிமையாக இருக்கிறோம். ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பத்துக்கு கீழ்ப்படிந்தோ அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை முறிக்கும்படியாக மாம்சத்தில் வெளிப்பட்ட அந்த வித்து தான், அந்த ஸ்திரீயின் வித்து தான் இந்த இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, எவ்வளோ பெரிய நம்பிக்கை! அந்த வித்து இந்த இயேசுவா இருப்பாரேயானால் அவருடைய குதிங்கால்கள் தீர்க்க தரிசனத்தின்படி சிலுவையிலே நசுக்கப்பட்டிருக்குமானால் அதை நான் வெளிப்படையாக பார்க்கிற ஒரு எவிடன்ஸ். இப்போ இந்த வசனங்கிற லுமினல் அடிச்சு நான் பார்க்கிறேன், இயேசுவின் குதிங்கால் சிலுவையிலே நசுக்கப்பட்டது உண்மையானால்
இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவாக இப்போது எனக்கு ஒன்று தெளிவாக தெரிகிறது, அந்த சர்ப்பத்தினுடைய தலை சிலுவையிலே நசுக்கப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா! அது உணர்வுள்ள கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. இயேசு சிலுவையில் மரித்தது வரலாற்று உண்மையானால் தீர்க்க தரிசனத்தின்படி இன்னும் கூடுதலான உண்மை, அந்த சர்ப்பத்தினுடைய தலை நசுக்கப்பட்டு விட்டது. இரண்டாவது ஒரு தீர்க்க தரிசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 456 தீர்க்க தரிசனங்களிலே ஒன்று, ஏசாயா 7:14 சொல்லுகிறது, ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், அங்கே ஸ்திரீயினுடைய வித்து என்று பார்த்தோம். இப்போது அந்த தீர்க்க தரிசனம் இன்னும் தெளிவாக வருகிறது. அது வெறுமனே ஸ்திரீ என்றல்ல, ஒரு கன்னிகை. அது வெறும் வித்து என்றல்ல, குமாரன், ஒரு ஆண் குழந்தை. ஒரு குழந்தை பிறப்பதே பெரிய வாய்ப்பு. அந்த குழந்தை ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். அந்த குழந்தை ஆணாக இருக்க வேண்டும் என்பது. உலகத்திலே ஒரு குழந்தை பிறக்கிறது, பெத்லகேமிலே அந்த குழந்தை பிறக்கிறது, பெத்லகேமிலே மரியாளுக்கு அந்த குழந்தை பிறக்கிறது, தாவீதின் வம்சத்திலே அந்த குழந்தை பிறக்கிறது, யூதாவுடைய பிள்ளைகளிலே குழந்தை பிறக்கிறது, யாக்கோபுடைய பிள்ளை, ஈசாக்குடைய பிள்ளை, ஆபிரகாமுடைய சந்ததி இருக்கட்டும், அந்த குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கிறது. அந்த குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். வாசியுங்கள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணையையும் தேனையும் சாப்பிடுவார். அதற்கு முந்தின வசனம் தமிழ்ல வாசியுங்கள், 13. அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரை கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஐயோ, ஆண்டவர் எங்களை கைவிட்டாரே, ஆண்டவர் எங்க கூட இல்லை, ஆண்டவர் எங்களை விட்டு விலகிட்டாரு, அப்படிலாம் நீங்க வசனப்படுத்தாதீங்க. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார், ஆண்டவர் உங்க கூடயே இருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளம். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அதான் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறதுக்கு அடையாளம் என்று சொல்லுகிறார். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதை மத்தேயு 1:23 வாசிக்கிறோம். இயேசு பிறந்தபோது அவருக்கு இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னார். இயேசுவை கண்டோம், பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரானவருக்குரிய மகிமையை கண்டோம். நீரே தேவன் என்று சொன்னார், நீர் என்னுடைய தேவன் என்று தோமா சொன்னார். அவரிடத்தில் தேவ மகிமையை கண்டோ. எபிரேயர் கழுதும்போது சொல்லுகிறார், அவர் தேவனுடைய ரூபம், தேவனுடைய தன்மையின் சொரூபமாக இருக்கிறார். அவர் தேவனுடைய பிரகாசம், தேவனுடைய தன்மையின் சொரூபமாக இருந்து. பிரியமானவர்களே, தேவனை கண்டோ. தேவன் மனுஷர் மத்தியிலே வந்திருக்கிறார், தேவன் தம்முடைய ஜனங்களை விசாரிக்கிறார் என்று சொன்னார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அறிந்தார். அந்த ஸ்திரீயின் வித்து பிசாசினுடைய தலையை நசுக்கிறது மாத்திரமல்ல, அந்த கன்னியின் மைந்தன் நம்மோடு கூட இருக்கிறவர். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாம் நடந்தாலும் நம்மோடு கூட இருக்கிறவர். தண்ணீரை கடக்கும்போது நம்மோடு கூட இருக்கிறவர். அக்கினியிலே நடக்கும்போது நம்மோடு கூட இருக்கிறவர். வனாந்திரத்திலே நம்மோடு கூட இருக்கிறவர். மேகஸ்தம்பத்தில், அக்னி ஸ்தம்பத்தில் நம்மோடு கூட இருக்கிறவர். நம்மோடு கூட வருகிற நம்முடைய தாகத்தை தீர்க்கிற கண்மலை அவர். இந்த இயேசு யார்? நம்மோடு கூட இருக்கிற தேவன். தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுகிறது? அவர் இம்மானுவேல், தேவன் மனுஷனோடு கூட இருக்கிறார்.
தேவன் மனுஷனோடு கூட இருக்கிறார் என்ற தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறுகிறது? இந்த இயேசு பாலகன் கன்னியின் மைந்தனாக பிறந்ததினால் ஸ்திரீயின் வித்து, the seed of a woman bruised the head of a serpent. Now more light, innu velicham, not the seed of a woman, the son of a virgin, the son of a virgin. Idu enak enna adayalam? Devan ennodu kuda irukkar. Indha deerghadarshana yesuvile uyirthalunda rakshagarile niraiverina padiyinale enakku ungalku vandu theriyum, இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். மூன்றாவதாக ரொம்ப முக்கியமான ஒன்று, உபாகமம் 18:15 எப்படியாக வாசிக்கிற, உபாகமம் 18:15, உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்க தரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரர்ல இருந்து எழும்ப பண்ணுவார். அவர் என்னை போல ஒரு தீர்க்க தரிசியை உன் சகோதரிலிருந்து உன் நடுவிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக, அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. இதை குறித்து பேதுரு சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 3:22 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 3:22, மோசே பிதாக்களை நோக்கி, மோசே கோத்திர பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்க தரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார். உங்கள் சகோதரிலிருந்து உங்களுக்காக ஒரு தீர்க்க தரிசியை தேவன் எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. இதை சாதாரணமாக வாசிக்கும் போது மோசேயை போல இவர் ஒரு தீர்க்க தரிசி தானே என்று சொல்லலாம். இவர் ஒரு தீர்க்க தரிசி தான். நிறைய தீர்க்க தரிசிகள் இஸ்ரவேலிலிருந்து எழும்பினார். மோசேனுடைய ஜனத்திலிருந்து நிறைய தீர்க்க தரிசிகள் எழும்பினார். சவுல் கூட தீர்க்க தரிசிகளில் ஒருவன் என்று எண்ணப்பட்டார். தாவீது ஒரு பெரிய தீர்க்க தரிசி. ஏசாயா உண்டு, எரேமியா உண்டு, எசேக்கியா உண்டு, எலியா உண்டு, எலிசா உண்டு, தானியேல் உண்டு, மீகா உண்டு, சகரியா உண்டு, மல்கியா உண்டு. இன்னும் அவர்களுக்கு பெயர் சொல்லப்படாத எத்தனையோ தீர்க்க தரிசிகள் உண்டு. அதே போன்ற ஒரு தீர்க்க தரிசி தானே இவரும். இல்லை பிரியமானவர், அந்த வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் நடுவிலிருந்து, உங்கள் சகோதரிலிருந்து தேவன் ஒரு தீர்க்க தரிசி எழும்ப பண்ணுவார் என்றல்ல, மோசேயை போன்ற ஒரு தீர்க்க தரிசியை எழும்ப பண்ணுவார். மோசேக்கும் மற்ற தீர்க்க தரிசிகளுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. மோசே ஏசாயா எரேமியாவை போல தீர்க்க தரிசனம் சொல்லாமல் இருந்திருக்கலாம். தானியேலை போல, எசேக்கியலை போல தரிசனங்களை காணாமல் இருந்திருக்கலாம். ஆனால் மோசே என்ற தீர்க்கன், மூசா என்ற நபி எல்லாரிலும் வேறுபட்டவன். அந்த மோசே தீர்க்க தரிசி மாத்திரம்தான் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தவன். ஏசாயா எரேமியா வரப்போகிற அடிமைத்தனத்தை பற்றி சொன்னார்கள். தானியேல் எசேக்கியேல் அடிமைத்தன நாட்களிலே இருந்தார்கள். ஆகாய் சகரியா மல்கியா அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தார்கள். ஆனால் ஜனத்தை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த ஒரே ஒரு தீர்க்க தரிசி மோசே மாத்திரம்தான். அது மாத்திரமல்ல, எலியாவோ எலிசாவோ வேறு எந்த தீர்க்க தரிசியோ ஜனங்களுக்கு தேவனோடு உடன்படிக்கையை ஏற்படுத்தவில்லை. தேவனுக்கு ஜனங்களுக்கு மத்தியிலே மத்தியஸ்தனாக இருந்து உடன்படிக்கையை ஏற்படுத்திய ஒரே தீர்க்க தரிசி மோசே தீர்க்க தரிசி தான். அது மாத்திரமல்ல, மோசே தீர்க்க தரிசி மாத்திரம்தான் தேவனுடைய பிரமாணங்களை ஜனங்களுக்கு கொடுத்தவர். வேற எந்த தீர்க்க தரிசியும் தேவனுடைய பிரமாணங்களை ஜனங்களுக்கு கொடுக்கவில்லை. மோசே சொல்லவில்லை உங்களுக்குள்ளே இருந்த ஒரு தீர்க்க தரிசி எழும்புவான் என்று. மோசே முன் அறிவிக்கிறான், என்னை போன்ற ஒரு தீர்க்க தரிசி எழும்புவான். மற்ற எல்லா தீர்க்க தரிசிகளுக்கு இவருக்கு என்ன வித்தியாசம்? மோசே ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவித்தார், எகிப்தியின் இருப்பு களவாயிலிருந்து விடுவித்தார். இந்த தீர்க்க தரிசி
இயேசு என்ற இந்த தீர்க்கதரிசி, மேசியா என்ற இந்த தீர்க்கதரிசி பாவத்தின் கட்டுகளிலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஜனத்தை மீட்பார். மோசே என்ற தீர்க்கதரிசி பலியிடப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே உடன்படிக்கை பண்ணினார். இந்த தீர்க்கதரிசி மோசேயிலும் பெரியவர், தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே தேவனோடு கூட மனுஷனுக்கு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். மோசே என்ற தீர்க்கதரிசி ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்தான், அதை புசித்தவர்கள் மரித்தார். இந்த தீர்க்கதரிசி இவரே வானத்திலிருந்து இறங்கின மெய்யான அப்பம். மோசேயை போல மன்னாவை புசியுங்கள் என்று சொல்லல, என்னை புசியுங்கள் என்று தன்னையே அவர்களுக்காக பெற்றுக் கொடுத்த ஒரு தீர்க்கதரிசி. மோசே ஜனங்களுக்கு பிரமாணத்தை கொடுத்தான். இதோ ஒரு புதிய கற்பனையை நான் உங்களுக்கு தருகிறேன், ஒரு புதிய டெஸ்டமென்ட்டை ஏற்படுத்துகிறேன். ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்க. நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் உங்களில் ஒருவர் அன்பா இருங்கள். உங்களுக்கு புதிய கட்டளையை தருகிறேன் என்றார். என்னை போல ஒரு தீர்க்கதரிசி வருவான் என்று மோசே சொன்னது மோசேக்கு பிரியமானவர்களை சில ஆண்டுகள் கழித்து வந்த தாவீதிலே நிறைவேறவில்லை. மோசே சொன்னது எலியா எலிசாவிலே நிறைவேறவில்லை. மோசே சொன்னது ஏசாயா எரேமியா எசேக்கியேலிலே நிறைவேறவில்லை. பெரிய தீர்க்கதரிசியாகிய யோவான் ஸ்நானகனிலே நிறைவேறவில்லை. என்னை போன்ற ஒரு தீர்க்கதரிசி எழும்போ தேவன் எழும்ப பண்ணுவார் என்று சொன்னாரே, அது நசரனாகிய இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறினது. நம்மை மீட்கிறவர், புதிய ஏற்பாட்டினை நமக்காக உண்டாக்கியவர். சோர்ந்து போக வேண்டாம். நமக்கு முன் செல்லுகிற ஒரு தீர்க்கன் இருக்கிறார், தீர்க்கதரிசி நிறைவேறுதலான ஒரு மேசியா இருக்கிறார். பிரியமானவர்கள், நேரம் கருதி குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். 4வதாக ஏசாயா 9:1-2 வாசிப்போம். 456 தீர்க்க தரிசனங்களிலே ஒரு சிலவற்றை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். ஏசாயா 9:1-2 ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும், அவர் செபுலோன் நாட்டையும், நப்தலி நாட்டையும், நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை, இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும், அவர் கடற்கரை அருகிலும், யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். கலிலேயாவாகிய புறஜாதியாருடைய தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜன பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த தேசத்துக்கு பெயரே மரண இருளின் தேசம். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் உதித்தது என்று இயேசு பிறப்பதற்கு 700 முன்பாக ஏசாயா தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். யாக்கோபுடைய 12 கோத்திரங்கள், அதிலே செபுலோன் நப்தலி வடக்கு புறமாக ஒதுங்கின இரு தேசங்கள். அங்கிருந்து நன்மையான எந்த காரியமும் வரல. ஏழை ஜனங்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள், நெருக்கப்பட்டவர்கள், புறம்பாக்கப்பட்டவர்கள், குறைவாய் எண்ணப்பட்டவர்கள், பிரியமானவர்கள், இருளில் மூழ்கி கிடக்கிறவர், பசியிலும் பட்டினியிலும் வாடுகிறவர், சமுதாயத்தினால் அருவறுக்கப்பட்டவர், புறஜாதியாரால் ஆட்கொள்ளப்பட்டவர், இவருடைய தேசமே புறஜாதியாரின் தேசம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாறியது. இந்த தேசத்தின் மேலே ஒரு மரண இருள் வீசிக்கொண்டிருக்கிறது. அவன் வாழ்க்கையே ஒளி மங்கி இருக்கிறது. களைத்து போயிருக்கிறார், ஒடுக்கப்பட்டு இருக்கிறார்,
இயேசு பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறது. செபுலோன் நப்தலி நாடுகளை சேர்ந்த கலிலேய மனுஷரே, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க பெரிய வெளிச்சத்தை காண்பீர்கள். இருளில் இருக்கிற உங்கள் மேல் தேவனுடைய வெளிச்சம் உதிக்கும்னு சொன்னார். எந்த வெளிச்சமும் உதிக்கல, சொன்னது சொன்னபடியே இருந்தது. ஏசாயா சொல்லி 700 ஆண்டுகள் கழித்து பெத்லகேமில் பிறந்த இயேசு, எகிப்துக்கு கொண்டு போகப்பட்ட இயேசு, திரும்பவும் நாசரேத்துக்கு வந்து வேதம் சொல்லுகிறது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக நாசரேத்திலே வளர்க்கப்பட்டார். நாசரேத் ஒரு இருண்ட பகுதி, நாசரேத்திலிருந்து நன்மையான காரியம் எதுவும் வர முடியாது. அவர் எருசலேமிலே வளர்க்கப்பட்டிருக்கலாம், எகிப்திலே வளர்க்கப்பட்டிருக்கலாம், தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக அவர் நாசரேத்திலே வளர்க்கப்படுகிறார். நாசரேத்திலே வளர்க்கப்பட்ட அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது கலிலேயாவின் பக்கத்திலே உள்ள கப்பர் நகமுக்கு குடியேறுகிறார். ஏன் அவர் கப்பர் நகமுக்கு வந்தார்? மத்தேயு சொல்லுகிறார், பிரியமானவர்களே, மத்தேயு 4:13 வாசிக்கிற நேரம் இல்லை, தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடியே, தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடியே அவர் நாசரேத்திலிருந்து நப்தலின் செபுலோன் கதியோர நகர் கரை ஓரங்களில் உள்ள கப்பர் நகமுக்கு வந்தார். ஏனென்றால் ஏசாயா தீர்க்க தரிசியினால் உரைக்கப்பட்டபடி இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார். மரண இருளின் தேசத்தில் இருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் உதித்தது. இயேசு ஏன் கலிலேயாவிலே தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார்? எங்கோ எப்போதோ ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தீர்க்கன் சொல்லிவிட்டு போனார், கலிலேயாவிலே வெளிச்சம் உதிக்கும் என்று. இன்றைக்கு ஒருவேளை வேதாகமத்தில் உள்ள அநேக ஊர்களுடைய பெயர்கள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், உலகத்தில் உள்ள அநேக பட்டணங்களுடைய பெயர்கள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஒருவேளை கலிபோர்னியா நம்ம வாயில வராமல் இருக்கலாம், டோக்கியோ நமக்கு சொல்ல முடியாமல் இருக்கலாம், பீக்கிங் என்றால் என்ன என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உலகம் முழுவதும் நாசரேத் என்றால் தெரியும், பெத்லகேம் என்றால் தெரியும், கலிலேயா என்றால் தெரியும், எருசலேம் என்றால் தெரியும். இந்த நாடுகளிலே எந்த சிறப்பும் கிடையாது ஐயா. டோக்கியோவை விட, நியூயார்க்கை விட, கலிபோர்னியாவை விட, லண்டனை விட, பிரியமான பீக்கிங்கை விட ஒருவேளை இந்த நாடுகளிலே எந்த சிறப்பும் கிடையாது. ஏன் பெத்லகேம் என்று சொல்லுகிறார்கள்? ஏன் நாசரேத் என்று சொல்லுகிறார்கள்? ஏன் எருசலேம் என்று சொல்லுகிறார்கள்? இந்த நாடுகளுக்கெல்லாம் அந்த சிறப்பு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தனி மனிதன் இந்த நாட்டிலே நடந்தபடியினாலே அந்த நாட்டிலே வெளிச்சம் உதித்ததையா. இன்றைக்கு உலகம் முழுவதும் அந்த நாடுகளுடைய பெயர்கள் அறியப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வருவாரன்னா இருள் அகன்று போகும். மரண இருளின் வாழ்க்கையில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் உதிக்கும் அந்த ஒரு இயேசு என்ற தனி மனிதன். அதனால்தான் இயேசு என்ன சொல்றார் அந்த எம்மாவூர் சீஷர்கள்ட்ட, இப்ப ஆதியாகமத்தில் என்ன பத்தி எழுதி இருக்குது, மோசே என்ன பத்தி எழுதி இருக்குது, மோசே என்ன பத்தி சொல்லி இருக்கிறான், தாவீது என்ன பத்தி சொல்லி இருக்கிறான். இயேசு பிறப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக 22 சங்கீதத்தில் தாவீது இயேசு எப்படி மறிப்பார், அவர் கையில காலில் எப்படி ஆணி அடிப்பாங்க என்றெல்லாம் தெளிவாக ஒரு விவரணம் தருகிறார். உண்மை என்ன தெரியுமா? உண்மை என்ன தெரியுமா? பிரியமானவர்களே, தாவீதுடைய நாட்களில் யாருமே சிலுவையில் அறையப்பட்டது கிடையாது. ஒரு மனிதனை கைகளிலும் கால்களிலும் ஆணி உருவ அறிந்து மரத்தில் தொங்க விடுகிறது என்ன என்று தாவீதுக்கு தெரியாது. தாவீது பார்த்ததே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதே இல்லை. ஆனால் தாவீது சொல்லுகிறான், மேசியாவை சிலுவையிலே அறைவார்கள் என்று, கைகளிலும் கால்களிலும் உருவ ஆணி குத்துவார்கள் என்று சொல்லுகிறான். பிரியமானவர்கள், இயேசு நினைப்பூட்டுகிறார், நீ சோர்ந்து போகாத,
இந்த இயேசு அந்த மெய்யான மேசியா. இன்னும் ஒன்றை கூட பார்த்து முடிப்போம். ஒருவேளை பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் இயேசுவிலே நிறைவேறிட்டு என்று மத்தேயு சொல்லலாம். பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் இயேசுவிலே நிறைவேறிட்டு என்று தேவ தூதன் சொல்லலாம். பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் இயேசுவிலே நிறைவேறிட்டு என்று லூக்கா சொல்லலாம், யோவான் சொல்லலாம், பவுல் சொல்லலாம். பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் என்னிலே நிறைவேறிற்று என்று இயேசுவே ஆணித்தரமாய் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஏசாயா 61:1-2 இப்படி ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது. 456 தீர்க்க தரிசனங்களிலே 48 தீர்க்க தரிசனம் மேஜர் ப்ராஃபசிஸ் என்று சொல்லி இருக்கிறார்கள். இயேசுவை பற்றி அந்த முக்கியமான 48 தீர்க்க தரிசனங்களிலே ஒன்று ஏசாயா 61:1-2 வாசியுங்கள். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம், சிறுமைப்பட்டவர்களுக்கு நற்செய்தியை சொல்ல, கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், அதற்காகவே தேவன் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும், நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் கூறவும், கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும், அவர் என்னை அனுப்பினார், அவர் என்னை அனுப்பினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, இதற்காக தேவன் என்னை அனுப்பினார் என்ற ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். இயேசு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது, இயேசு தன்னுடைய ஊழியத்தை தொடங்கும் போது கப்பர்நகுமிலே ஒரு நாள் ஜெப ஆலயத்துக்கு போய் வேத புத்தகத்தை வாங்கி தன்னை குறித்து தீர்க்க தரிசனமாய் ஏறத்தாழ 700 முன்பாக ஏசாயா சொன்ன வேத பகுதியை அவர்களுக்கு வாசித்து காண்பித்து, இந்த நாள் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று என்று சொல்லுகிறார். மேசியாவை பற்றி சொன்ன தீர்க்க தரிசனம், இந்த தச்சனுடைய வீட்டிலே பிறந்து வளர்ந்தானே, மரியாளுக்கு பிள்ளையா இருக்கிறானே, அவங்க அப்பா யோசேப்பே தெரியுமே, அவனுடைய சகோதரர்கள் யாக்கோபு யூதா நமக்கு தெரியுமே, இவன் சொல்லுகிறான் இந்த தீர்க்க தரிசனம் இன்றைய தினத்தில் நிறைவேறிட்டு என்று சொல்லுகிறானே என்றுதான் வெகுண்டு எழுந்து அவரை கொலை செய்ய வகை தேடினார். பிரியமானவர்கள், இயேசு தம்மை பற்றி சொன்ன தீர்க்க தரிசனத்தை இயேசுவே சொல்லுகிறார். அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது தேவனுடைய ஆவியானவர் அளவில்லாமல் இயேசுவின் மேல் இருந்தார். எதற்காக அவர் நியமிக்கப்பட்டார்? சிறுமைப்பட்டவர்களுக்கு நல்ல செய்தியை சொல்லும்படியாக, நொறுங்குண்டவர்களுடைய காயங்களை கட்டும்படியாக, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை சொல்லும்படியாக, கட்டுண்டவர்களை விடுவிக்கும்படியார், துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்யும்படியார், துயரத்துக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கும்படியார், உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக உங்களுக்கு துதியின் உடையை கொடுக்கும்படியார் நியமிக்கப்பட்ட மேசியா வேறு யாரும் அல்ல, நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து. நமக்காக மரித்து உயிரோடு எழும்பின இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்கள், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தால் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறது,
ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுப்பவர், நொறுங்குண்ட இருதயத்தை காயங்கட்டுகிறவர், ஆறுதலற்றவர்களுக்கு தேர்தல் அவர்தான் இந்த இயேசு. அவரை குறித்து பழைய ஏற்பாட்டில் சொல்லி இருக்கிறது, இப்படி சிறைப்பட்டுள்ள விடுவிக்கிற ஒருவர் வருவார், நொறுங்குண்ட இருதயத்தை தேற்றுகிற ஒருவர் வருவார். பிரியமானவர்களே, துயரத்துக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்க ஒருவர் வருவார், உங்க பசியை ஆற்றுவார், தாகத்தை தீர்ப்பார், கண்ணீர் கழிப்பாக மாறும். மந்த இருதயம் வேண்டாம். இந்த இயேசு என் தேவன் என்று நாம் அறியும் போது, ஒருவேளை இன்றைக்கு மந்த இருதயத்தோடு வந்திருக்கலாம், இருதயம் கொஞ்சம் மந்தமா இருக்கலாம், நம்முடைய உற்சாகம் கொஞ்சம் மந்தமா இருக்கலாம், நம்ம ஜபஜீவியம் கொஞ்சம் மந்தமா இருக்கலாம், நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம் கொஞ்சம் மந்தமா இருக்கலாம். அந்த எம்மாவூர் சீஷர்களை போல இவரை தான் நம்பி இருந்தோம், இவர் வழி தரப்பாருன்னு நம்புறோம். ஆனா இன்றைக்கு காரியங்கள் இப்படி இருக்கிறதே என்று நீங்கள் யோசிக்கலாம். அதை அறிந்துதான் இயேசு இன்றைக்கு உங்களோடு கூட நடக்கிறார், அதை அறிந்துதான் இயேசு இன்றைக்கு உங்களோடு கூட பேசுறார். ராபர்ட் சைமன் என்ற ஒரு மனிதன் பேசுகிறதுனாலே அன்றைக்கு எம்மாவூர் சீஷர்களோடு கூட பேசின இயேசு, அதே ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்ட அந்த மேசியா தான் உங்களுக்காக பிசாசின் தலையை நசுக்குகிறார். தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்ட அந்த மேசியா தான் உங்களோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்ட அந்த மேசியா தான் எல்லா நெருக்கங்களிலிருந்தும் எகிப்தின் இருப்பு களவாயிலிருந்து தம்முடைய இரத்தத்தினாலே உங்களை விடுவித்து உங்களுக்காக ஒரு புதிய ஏற்பாட்டினை செய்கிறவராக இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து தான், அந்த பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட மேசியா தான், அந்த ஸ்திரீயினுடைய வித்து, அந்த கன்னியினுடைய மைந்தன், மோசே போன்ற அந்த தீர்க்கன். பிரியமானவர்களே, உங்களோடு கூட இருக்கிற இம்மானுவேல் இன்றைக்கு உங்களை ஆற்றி தேற்றுகிறவராக, நொறுங்குண்ட உங்களுடைய இருதயத்தை காயம் கட்டுகிறவராக, துயரத்துக்கு பதிலாக உங்களுக்கு சிங்காரத்தை கொடுக்கிறவராக, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக உங்களுக்கு துதியின் உடையை கொடுக்கிறவராக, அபிஷேக நாதராக உங்களோடு கூட இருக்கிறார். எம்மாவு சீஷர்களே, நாங்கள் உண்மைதான் நம்பி இருந்தோம், ஆனால் இப்போ துக்கமாக இருக்கிறோம். இயேசுவை தான் நம்பி இருந்தோம், இப்போ துக்கமாக இருக்கிறோம் என்று வேண்டாம். இந்த வசனத்தை கேட்கும்போதே உங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரியட்டும். நான் உங்கள் விசுவாச வர்த்தனைக்காக சொல்கிறேன், எங்கோ படிச்சுட்டு வந்தது நான் பேசலை. வெள்ளிக்கிழமை சேக்காடு கன்வென்ஷன், சனிக்கிழமை பயங்கர களைப்பு, வெள்ளிக்கிழமை காலை ஆராதனை, சேக்காடு கன்வென்ஷன் முடிச்சு என்னிடத்துல இந்த பவர் பாயிண்ட் எல்லாம் சேக்காடு கன்வென்ஷன் அந்த ஜனத்துக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் தமிழில் மொழிபெயர்க்க ரொம்ப நேரம் ஆச்சுது. என்னால் யோசிக்க கூட முடியலை. இந்த காலையில் பொதுவாக நிறைய சபையில் சிறப்பு செய்தியாளர்களை கூப்பிடுவாங்க, நம்ம விசுவாசிகளுக்கும் சந்தோஷமாக இருக்கும், ஒரு சிறப்பு செய்தியாளரை கூப்பிடலான்னு எனக்கு அன்பான ஒரு நல்ல ஊழியருக்கு ஃபோன் பண்ணேன், அவர் வர முடியாதுன்னு சொல்லிட்டார். ஆனால் நான் விடலை, உங்களுக்கு ஒரு சிறப்பு செய்தியாளர் வரட்டும்னு இன்னொரு ஊழியக்காரருக்கு ஃபோன் பண்ணேன், அவரும் இன்னைக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டார். ஆண்டவரே நான் என்ன பேச என்று தேவ சமூகத்திலே கதறும்போது, எம்மாவூர் சீஷர்களிடத்திலே தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை சுட்டி காட்டி அவருடைய இருதயத்தை பலப்படுத்தினதை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். ஐயா இது ரொம்ப கஷ்டமான டாபிக் ஐயா, நானும் கேட்டதில்லை, பேசினதில்லை, யோசித்ததில்லை, என்னையா சொல்றது என்று கேட்டேன். அதுக்கு மேலே பேச முடியலை,
மாலை கூட்டத்துக்கு போய்விட்டேன். வீடு வரும்போது 11 மணி. தேவ சமூகத்தில் இரவில் உட்கார்ந்து நீண்ட நேரம் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை எனக்கென்று புசிக்க ஆரம்பித்தேன். எனக்குள்ளேயே ஒரு அக்கினி பற்றி எரிவதை நான் உணர்ந்தேன். பெருமைக்காக இல்லை, மேட்டிமைக்காக இல்லை, உங்களுடைய விசுவாச வர்த்தனைக்காக சொல்லுகிறேன். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற ஒரு செய்தி மாத்திரம் போதாது. இயேசுதான் தெய்வம் என்ற ஒரு அறிவு மாத்திரம் போதாது. பிரியமானவர்களை, தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக எந்தவித ஐயப்பாட்டிற்கு இடம் இல்லாமல் இந்த இயேசு மரித்து உயிரோடு எழும்பினார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்குள்ள இம்மானுவேலா இருக்கிறார். என்னோடு கூட நடக்கிறார். என்னோடு கூட பேசுகிறார். இயேசுவே ஆண்டவர், இந்த இயேசுவே என்னுடைய ஆண்டவர் என்று நான் உணரும்போது எனக்குள்ளாக கொழுந்து விட்டு எரிகிற அக்னி இருக்கிறதே, அதற்கு ஈடான விசுவாச ஜீவியம் எதுவுமே கிடையாது. இன்றைக்கு வார்த்தை அல்ல, இந்த வார்த்தை உங்களுடைய மந்த இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய பண்ணுகிற வார்த்தை. இதை கேட்க கேட்க என் இயேசுதான் தெய்வம், என் இயேசுதான் சர்வ வல்லமை உள்ளவர், என் இயேசுதான் எல்லாவற்றுக்கும் மேலானவர், என் இயேசு என்னோடு கூட இருக்கிறவர், என் இயேசு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர், என் இயேசு நொறுங்குண்ட இருதயத்தை காயம் கட்டுகிறவர், என் இயேசு கிறிஸ்து கட்டுண்டுகளை விடுதலை ஆக்குகிறவர், என் இயேசு கிறிஸ்து என் கண்ணீரை துடைக்கிறவர், என் இயேசு கிறிஸ்து என் துயரத்துக்கு பதிலாக என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு சிங்காரத்தை கொடுக்கிறவர், என் இயேசு கிறிஸ்து இந்த கூட்டம் முடிந்து போவதற்குள்ளாக என் ஒடுங்கின் ஆவியை மாற்றி என் இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு துதியின் உடையை கொடுக்க போறாரு. நான் வீட்டுக்கு போகும்போது என்னை பார்க்கிறவங்க எல்லாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசு உமக்கு ஸ்தோத்திரம், என் ரட்சகரே ஸ்தோத்திரம் அப்படின்னு நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸே ஒரு துதி மாதிரி. என்னை பார்க்கிறவங்களே நேய காலையில் கோயிலுக்கு போகும்போது இவ்வளோ சோர்வாக போனாங்க, பெருமூச்சு விட்டு போனாங்க, ஏசப்பா அப்படின்னு நாங்கள் இப்போ இயேசுவே ஸ்தோத்திரையா ரட்சகரே ஸ்தோத்திரையா இவ்வளோ மகிழ்ச்சியாக வர்றாங்களே, ஏன் தெரியுமா? இந்த மகிழ்ச்சி அந்த வார்த்தைகள் உங்களுடைய மந்த இருதயத்தை மாற்றுகிறது. ஆமீன், ஆமீன். அந்த வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய பண்ணுகிறது. என் தேவன் உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி அல்ல, என் தேவன் வாக்கு தத்துவத்தை நிறைவேறுதலான ஜீவனுள்ள தேவன். அறிந்திருக்கிற எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.